சுவையான காரமான நண்டு மசாலா, நல்ல திக்கான மசாலா. கடல் நண்டு, ஒரு பெரிய கடல் நண்டு எடுத்துக்கலாம். அதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம், க்ளீன் பண்ணியாச்சு. தேவையான பொருட்கள் ஒரு பிளேட்லேயும், மசாலா வந்து மசாலா நாம்ளே அரைச்சி போடுற மாதிரி வறுத்து அதுக்கு தேவையான பொருட்களை இன்னொரு பிளேட்லேயும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து மசாலா வந்து வறுக்கலாம். நல்லா பொன் நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வறுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்ததெல்லாம் வந்து சின்ன பவுலில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கறிவேப்பிலையும் பச்சை மிளகாயும், ஏன்னா சில்லி ஃப்ளேவர் டேஸ்ட் வேணும், நல்லா தாளிச்சுட்டு அந்த மசாலா வந்து அதில் கொட்டிடுறோம். மசாலா நல்லா ஹீட்டாகி கொதிச்சிருச்சு. இப்போ நண்டை எடுத்து அதில் வெளில வைக்கலாம். இப்போ நண்டு வச்சாச்சு. நண்டு வச்சோடனே ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் கம்மியாக அதை மூடி வச்சு எடுத்தோம்னா, இப்போ பாருங்கள் நல்ல ரெட் கலரில் நண்டு நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அதில் இருக்கிற மசாலா காரமெல்லாம் நண்டுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. நல்லா ஹீட்டோட கொதிக்க கொதிக்க இருக்குது. இப்போ நம்மளுக்கு சுவையான காரமான பச்சை மிளகா ஃப்ளேவர், சில்லி ஃப்ளேவரோட நண்டு மசாலா தயாராக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது. அப்படி நண்டு ஃபுல்லாக முழுசாக இருக்குது. சப்ஸ்கிரைப்